శ్రీమద్వేదాంతరామానుదేశకృతయారంగిణ్యస్తభారం తత్సంద్రాప్తాగమాంతర్యమనగణం చిష్టగా పూర్ణమగ్ర్యం శ్రేష్ట శ్రీరంగరామానుజమునికరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి శ్రీవిష్ణుచిత్తపులనందనగల్పవల్లీం శ్రీరంగరాజగరికం జనయోగ దృశ్యాం సాక్షాత్ క్షమాం కరుణయా కమలామివాణ్యాం బోధామనన్యశరణశరణం ప్రపద్యే శీలాతుంగిరితటీసుముద్బోధ్య కృష్ణం ప్రారార్థ్యం స్వం శృతి సదశిరసిద్ధమధ్యాపయంతి స్వచ్చిష్టాయాం తృజినిజనిదమ్యా బలాత్కృత్య భుంక్తి బోధ తస్మైనమిదమిదం భూయేవాస్తు భూయాత్. అన్నవయల్ బుధవయాండాలరంగర్క్ పన్న విరప్పావై పల్వదయం ఇన్నిషయాల్ పాడి కొడతా నప్పామాలై పూమాలై చూడి కొడతాలి చొల్లు ஓடி கொடுத்தல் உடற்கொடியேதல் பாவை ஆடி அருள வல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவற்றென்ன இது என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சிவப்பதியான எம்பெருமான் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நெருகேல் கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டால் அருள் செய்த திருப்பாய் பிரபஞ்சத்தை ஆளொன்றுக்கு ஒரு வாசரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 16வது வாசரம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்கிறவான் ஆயர் சிறுவீரோ மக்கு அரைவரையுமாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலகப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நிறைய நிலைக்கதவம் நீக்கீரோடும் பாவான். நாயகனாய் நின்ன ஜனபத பரிதந்தரீபுஷ்டத்து புறபரிபாலன நித்ய ஜாகருகான் பகரண பரிவார வாகனாத்யான் குமுதமுகனான் கணநாயகான் நமாமீ. ஜனங்களுக்கு இருப்பிடமாக கொண்டு உபய காவேரி மத்தியிலே ஸ்ரீரங்க நகரத்தை காப்பதில் இடைவிடாத ஆயுதங்களோடும் பரிவாரங்களோடும் வாகனங்களோடும் இருக்கும் குமுதன், குமுதாட்சன், புண்டரீகன், வாமணன், சங்குகர்ணன், சர்ப்பநேத்திரன், சுமுகன், சுப்பிரதிஷ்டிதன் போன்ற கணநாதர்களை வணங்குகிறேன். இன்னும் அப்போல கோயில் காப்பான இவர்களும் வணங்குகிறார்கள், எழுப்புகிறார்கள். கொடித்தோன்றம் தோரண வாயில் காப்பானே. சாமான்யாதிகாரிகள், விசேஷாதிகாரிகள் இதுல யார் இவா? நந்தகோபனுடைய கோயில் காப்பாடி. நந்தகோபனுடைய கோயிலை காக்கக்கூடியவர்கள் விசேஷமான அதிகாரிகள். ஏகாந்தி நைவர் கிராம குலாதி விஷ்ணுனா விபதேஷ்டவ்யர்வம் சேவகி. பகவத் கைங்கிறவர்களை அவன் சம்பந்தமிட்டே அழைக்க வேண்டும். அதனால் நந்தகோபன் கோயில் காப்பானே என்கிறார்கள். நந்தகோபனுடைய அந்த பகவத் சம்பந்தம் எங்கே இங்கு வந்தது? நந்தகோபன் யார்? ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாந்தவர் கருணாய் கருணாய் கலர்ந்த கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர் திருநாடு தானே இன்மையிலே பெற்றுதான் கொள்வர் திருநாரணந்தால் காலம் பெற சிந்தித்தோம். ஒரு நாயகமாய் பல சக்கரவர்த்திகள்லாம் நானே நாயகன், இந்த லோகத்துக்கு இந்த பூமியை ஆளக்கூடியவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள்லாம் தன்னுடைய முகத்தை காட்டாமல் இருந்தவர்கள், தான் தான் என்று இருந்தவர்கள். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடியதான நந்தகோபன் புண்டரீகன்ண்டரீகன்ருமே ஒருத்தர் பாபி இன்னொருத்தர் புண்ணியசாலி.
சதாச்சாரி சம்பந்தத்தினால மோட்சம் அடைந்தது போல நாங்களும் ஆச்சாரி சம்பந்தத்தை அடைய வேண்டும் என நந்தகோபனுடைய என்கிறார்கள். நந்தகோபனை சரணமடைகிறார்கள். நந்தை தீதி நந்தா, எல்லோரும் சந்தோஷப்படுத்தக்கூடியவன் தர்மிஷ்டன். அந்த தர்மிஷ்டனான நந்தகோபனுடைய கோயில் காப்பான் கண்ணன் முத்தம் கலந்தனராயிற்று. இப்படி எல்லா சேதனர்களும் ஒரே இடத்தில் சேர்க்கக்கூடியதான இடம். வேறாக ஏற்று இறப்பாறை வல்லுவே மற்றவரை காத்தியிருப்பார் சதம் தொண்டர் 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 தொண்டன் ஜடகோபன் அடிகளடியே நினைவு அடியவர்கள் தம் அடியான் உன் அடியார்க்கு அற்பொடுத்தாய் அடியார்க்கு என்னை அற்பொடுத்த விமலன் நம்முடைய நாயகன் என்று பாரதந்திரத்தோடு சொல்கிறார்கள். தம் சமீட்ச மகாராஜோ யுத்தம் சமுதிதை சுபைதே நிச்சித்த சசிவை சார்த்தம் யுவராஜம் அமன்யத. தசரதன் ராமபுராணி யுவராஜா வாக்காக்க வேண்டும் என்று எண்ணினார். நந்தகோ நீலவரசு நந்தன் பெற்றனன் வசுதேவன் பெற்றிலன். நந்தகோபருக்கு தான் கிடைச்சதோடய வசுதேவருக்கு கிடைக்கவில்லை. அப்பேற்பட்டதான நந்தகோபருடைய கோயில் காப்பானே தொழிலேடும் காவல் பூண்டு ஏகசுத்தேசு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானா. ஜீவாத்மாக்கள் தூங்கும் பொழுது, ஜீவர்கள் தூங்கும் பொழுது அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சொப்னத்தில் பகவானே விழித்திருந்து சிருஷ்டிக்கிறானா. சேதனர்கள் இந்த பூமியிலே பிரகிருதி சம்பந்தத்தினாலே வந்து பிறந்தவர்கள். தன்னுடைய அஜானத்தினாலே மீண்டும் மீண்டும் பல புண்ணியங்களையும் பாவங்களையும் கர்மாக்களை செய்தவர்கள். அவர்களுக்கு எம்பெருமான் அந்த புண்ணிய விசேஷத்தினாலே அவர்களுடைய சொப்பனத்திலே அவர்கள் நன்றாக சுகத்தை அனுபவிக்கும் முறையாக பல சிருஷ்டிகளை எல்லாம் பண்ணி சந்தோஷப்படுத்துகிறான் அந்த ஜீவாத்மா. அப்பேற்பட்டதான சந்தோஷப்படுத்தக்கூடியதான எம்பெருமானுடைய கோயிலை காப்பாற்றக்கூடியதான கோயில் காப்பானே நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்கிறார். அப்படிப்பட்டவனை காப்பாற்றக்கூடியவன் நந்தகோபன். கொடித்தோன்றம் புரணவாயில் காப்பானே ஆறாலே விக்ரம் வருகிறதோ என்று பயப்பட்டு சர்வான் தேவான் நமஸ்யந்தி. ராமபிரான் வனவாசம் போகணும்னு புறப்பட்டார். ராமபிரானே சாட்சாத் எம்பெருமான். எம்பெருமானுக்கு ஒரு ஆபத்து வந்தது அப்படின்னா யாருக்கிட்ட போய் நாம முறையிடுறது பிரார்த்திக்கிறது அவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று பிரஜைகள்லாம் யோசனை பண்ணாலாம். யாருக்கிட்ட போறதுன்னு தெரியல. ராமபிரான் நன்றாக இருக்கணும் என்று சர்வான் தேவான் நமஸ்யந்தி எல்லா தேவதைகளும் சேவித்தார்களாம் வணங்கினார்களாம். இப்படி எல்லோர் காலையிலும் விழுகிறார்கள் இந்த கோபிகாஸ்திரிகள். கொடித்தோன்றம் விரணத்ஜகம் கட்டப்பட்டதான திருமாளிகள். கொடித்தோன்றம் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்கிறவாள் மாமான் மகளே மணிக்கதவம் ஊவியல் பொழிலுந்தடமும் அவன் கோயிலும் கண்டு மொழியன் சிந்தையராக்கிவன் அழகானே கால் கட்டும் உண்ணியலுமாட கவாடங்கடந்து போக்கு உள் புகந்து பார்த்தால் என் அமுதனை கண்டகங்கள். அப்படி காணவனும் சீக்கிரமாக கதவை திறக்க வேண்டும் என்கிறார்கள். அதற்கு காவலன், நீங்கள் யார், எதற்காக வந்தீர்கள், நாங்கள் பெண் பிள்ளைகள், எதற்காக என்று எங்களை பார்த்து பயப்படுகிறீர்கள். அஞ்சுவன் நெஞ்சல் நந்தாய் சூர்பனகையும் பெண் அல்லவா, அவள் ராட்சசி, நாங்கள் இடைப்பெண்கள் என்கிறார்கள். பூதனையும் இடைச்சுதானே ஆயர் சிறுமியரோம் எட்டு இரண்டு மரியாதையம்மை எங்கள் பருவத்தை பார்த்தால் தெரியவில்லையா, நாங்கள் பூஜனை போல் வரவில்லை, 500,000 பேர் கூடி வந்துள்ளோம் என்கிறார்கள். உனக்கு அரைவரை எங்களுக்கு கைங்கரியம் போனோம், நாங்கள் தூயோமாய் வந்தோம் தொழிலகப்பாட என்கிறார்கள். அவனுக்கு திருப்பள்ளியேற்று பாடுவதற்காக வந்திருக்கிறோம் கதவை திறந்துவிடு. செண்பக மல்லிகையோடு கங்கை நீருவாச்சி என்பகர் மூங்குணந்தேன் இன்னுவை சூட்டதாவின்னி. எட்டு விதமான புத்தகங்களை நாங்கள் பரிசுத்தமாக கொண்டு வந்துள்ளோம்.
தூயோமாய் கொண்டு வந்து பூமலர் துவி துயிலக பாட வேண்டும், அதற்காக கதவை திறந்து உள்ளே விடு என்கிறார்கள். எட்டு விதமான புஷ்பங்கள் என்னென்ன? அஹிம்சா என்ற புஷ்பம், இந்திர நிகிரகம் என்ற புஷ்பம், சர்வபூத தயா என்ற புஷ்பம், க்ஷமா என்ற புஷ்பம், ஞானம் என்ற புஷ்பம், அபஹா என்ற புஷ்பம், தியானம் என்ற புஷ்பம், சத்தியம் என்ற புஷ்பம். இப்படி எட்டு விதமான புஷ்பம் தான் எம்பெருமானுக்கு பிரீத்தியானது. அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரக சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷத ஞானம் புஷ்பம் தப புஷ்பம் தியானம் புஷ்பம் ததைவத சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத்து என்று நாங்கள் அர்ச்சித்து பாட வேண்டும், கதவை திறந்து விட என்கிறார்கள். ஏதேதோ பேசுகிறீர்களே, சும்மா இருங்கள், என்னால் முடியாது என்கிறான். மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான் ராமோ ஜென்னாபிபாஷகே அமிர்தம் நோக்க பூர்வம் மே நேற்றே எங்களுக்கு பறை தருவதாக கூறியுள்ளான். அதற்காக அவனை எழுப்ப வந்துள்ளோம். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, ஏ சுவாமியே, முதன் முதல் வந்திருக்கிறோம், உன் வாயால் மறுக்காதே எங்களை உள்ளே விடுகின்றார்கள். தேச நிலை கதவம் நீக்கு கண்ணன் மேல் எங்களுக்குள்ள பிரேம பக்தியை நீயே எடுத்து சொல்ல வேணும். சரணாகதி பண்ண வந்த விபீஷணனை பார்த்த வானர வீரர்கள் தண்டேன சசிவை சகா என்றனர். கடைசியில் என்ன ஆயிற்று? அதுபோல நீயும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், உள்ளே விடு என்கிறார்கள். நாயகன் ஜெகநாதன் கோஷ்யவாண்யாத் பிரபாண்யாத் யதேஷ ஆகாசானந்தோ நஸ்யாத் ஏஷக்கேவானந்த யாதி. பிரம்மருத்ராதிகள் நாயகன் ஆக முடியாது, ஆகையாலே அந்நலனுடைய ஒருவனை நனுகிறோம் நாமே என்று நாங்கள் வந்திருக்கிறோம். புருஷார்த்தமாக மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அவன்தான் என்பதை அறிந்து நாங்கள் சரணாகதி பண்ண வந்திருக்கோம், இக்கதவை திறந்து விடு என்கிறார்கள். நாயகனாய் நின்ன மந்தகோபர் இல்லத்திலே கோவில் காப்பானிடம் கதவை திறக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே பஞ்சாயுதங்களும் காவல் காக்கின்றன. கோலார்ந்த நடைஞ்சார்ந்தம் கூஞ்சங்கம் மலையாழி புறந்தண்டு கொட்டவள்வாள் காலார்ந்த கவித்தருடன் என்னும் எண்ணி கடும் பறவை இவையனத்தும் புறஞ்சோள் காப்ப உரகல் 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 ஒன்றுடராகியே சங்கே அறவெறி நான் ஜகவானே அழகிய சார்ந்தவே தண்டே இரவு படாமல் இருந்த என்மர் உலோகபாலீர்கால் பறவை அறையா உரகல் புள்ளி அறை குறிக்கொண்ட என்று அனைவரும் காவல் காக்கிறார்கள். காவல் காக்க வேண்டும் என்று பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். சுவாமி தேசிகனும் புஜங்கம இகங்கம பிரவரசைநாதா பிரபு சதைவ குமுதாதயோ நகர கோபுர துவாரபாக அச்சிந்த பல விக்ரமாத்மிவரங்கதம் ரட்சகாக ஜிதந்த எதிராஜினோ ஜெகதனுக்ரஹே ஜாக்ரது. ஆதிசேஷன், கருடன், விஸ்வசேனர் ஆகியவர்கள் நகரம் கோபுரம் வாயில் காப்பவர்களுமாக விழித்து கொண்டு பூமியையும் ஸ்ரீரங்கத்தையும் காப்பாற்றுகிறார்கள். தைரே அனுமதா என்று துவாரபாலர்கள் அனுமதித்த பிறகே உள்ளே செல்ல வேண்டும். இங்கு ஜீவாத்மா என்பது தாமரை கமல புஷ்பம், சூரியன் பரமாத்மா, கோவில் காப்பான் தான் ஜலம் நீர் ஆச்சாரிய சம்பந்தம், நாயகன் முழுவேகுமாய் என்று உலக நாயகனாக நம்மாழ்வார் அருளி செய்கிறார். கிருஷ்ணன் தானே நாயகன், ஆண்டால் கோவில் காப்பாளி நாயகன் என்கிறாளே, கிருஷ்ணன் மற்றவர்களிடத்தில் கீழ்ப்படுவதில் ரொம்ப விருப்பமாம். சேனாதிபதி ஆழ்வான் பிரம்பின் கீழ் செங்கோல் கீழே இருப்பானாம், திருவனந்த ஆழ்வான் மடியில் இருப்பானாம், பெரிய திருவடியின் சிறகின் கீழ்ப்பக்கம் இருப்பானாம் என்பெருமான். ஆயர் குலத்தில் தோன்றும் ஆயர் கோலான கண்ணனை பெற்றுக் கொடுத்த நந்தகோபன் தான் நாயகன் என்கிறார். காக்காசுரன் ஸ்ரீலோகான் சம்பரிக்ரம்யே மூணு லோகத்தில் சுற்றி வந்தான். சராமாய நமஸ்கிருத்வா ராஜ்யே தசரதாயுஷ மூன்று லோகத்தில் சுற்றும் பொழுது ராமபிரானை பெற்றெடுத்த தசரதனுக்கு ஒரு நமஸ்காரத்தை சொன்னானான். சுபத்ரா கடத்தி செல்ல
சுபத்ராவை கடைசி சொல்ல அர்ஜுனன் ஒரு திட்டம் போட்டான், கிருஷ்ணனும் சம்மதம் தெரிவித்தான். அதனால திருமாலையில் வாயில் காப்பானை தாண்டி செல்ல வேண்டுமே, ஆகையால் சுபத்ரா வாயில் காப்பானுக்கு பொற்காண்டுகளை கொடுத்து நாங்கள் கொஞ்ச தூரம் சென்றவுடன் கூச்சல் போடு என்று கூறினாளாம். அதே ஆண்டாலும் நந்தகோபனுடைய கோயில் காப்பான், கோவில் காப்பவர்கள் பெயரிட்டு அழைக்கக்கூடாது என்பது ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம். அதை இங்கே ஆண்டால் காண்பிக்கிறார். ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான கைங்கரியவரர்களை பெயரிட்டு கூப்பிடுவது கிடையாது, அருளைப்பாடு செய்வார்கள். எப்படி என்னால் திருவாய் மொழி விண்ணப்பம் செய்வார், வேத விண்ணப்பம் செய்வார், ஸ்ரீவாதம் தாங்கிகள் சாத்துப்படு செய்வார், திருநாளை செய்வார், இப்படி கைங்கரிய தீர்த்து அழைப்பது வழக்கம். கொடைத்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, ஆச்சாரியனும் ஆச்சாரியனிடம் நம்மை கொண்டு சேர்ப்பவர்களையும் கூறுகிறார்கள். ராமபிரான் வனவாசம், வனவாசத்தில் இருக்கும் பொழுது ராமபிரானை சந்திக்க பரதாழ்வான் வருகிறார். தொலைவில் வரும்போதே ராமன் இருக்கும் இடம் தெரிந்ததான் பரதனுக்கு. மந்தாகினி நதியிலிருந்து ராமன் இருக்கும் இடம் வரை ஒரு கொடி கட்டியிருந்தது, அதில் மரவுரி காய்ந்து கொண்டிருந்ததாம். அதை கண்டார்கள். அப்படி மணிக்கதவம் தாழ்கிறவாய், இங்கு மணிக்கதவம் விருடத்வஜ கொடி இதெல்லாம் அடையாளமாக அந்த எம்பெருமானுடைய சம்பந்தத்தை உடையது. இப்படி இதுதான் இங்கே ராமன் இருக்கும் இடம் என்று காண்பிப்பது போல இந்த மணிக்கதவம் எம்பெருமான் ஆச்சாரியம் காண்பிக்கிறார். எம்பெருமான் இருக்கும் இடம் ஆயர்ச்சிறுவியல்லோம், நாங்கள் உருவத்தில் சிறியவர்களாக இருந்தாலும் ஆர்வத்தில் சற்று பெரியவர்கள் தான், எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் என்கிறார்கள். தாடகையும் பெண்தானே, பூதனையும் பெண்தானே, நாங்கள் சிறுமியர்கள், அரைவரே மாயன் மணிவன் நன்னலே வாழ்ந்தான், அவன் முன்னமே சொல்லிவிட்டான் என்கிறார்கள். எப்போது சொன்னான் கண்ணன்? ராமாவதாரத்திலேயே சொல்லிவிட்டானான். ராமாவதார காலத்தில் நாங்கள் எல்லோரும் மகரிஷிகளாக இருந்தோம். அப்பொழுது நாங்கள் பெண்ணாக மாறி ராமனை மணக்க ஆசைப்பட்டோம். அதற்கு ராமன் அடுத்த அவதாரத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தான். ராமோ துர்ணாபிபாஷதே, அவன் வாக்கு கொடுத்தால் மீறமாட்டான், என்னலே வாய் நேர்ந்தான். அக்ரூரர் கிருஷ்ணனை அழைக்க வரும்போது மிகவும் சந்தோஷப்பட்டாராம். நான் கிருஷ்ணனுடன் பேசப்போகிறேன் என்று தூயோமாய் வந்தோம். விபீஷணன் சரணாகதி பண்ணும் போது சந்தோஷப்பட்டாராம். நான் தூயோமாய் வந்து அவரிடம் பேசப்போகிறேன் உண்மையை அப்படின்னு, அதுபோல நாங்களும் வந்துள்ளோம், நாங்களும் வந்திருக்கோம், எங்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றம் தோரண வாசல் காப்பானே. கண்ணனின் திருமாலவே மகிழ்ச்சுவரை அடைந்ததும் காவல்காரர்களும் உத்தரவு பெற்று உள்ளே நுழைகிறார்கள். கோகுலத்தில் நந்தகோபனின் திருமாலவே பிரதானமானது. அங்கு பல வாயில் காப்பாளர்களை தாண்டி உள்ளே செல்ல வேண்டும். இது நந்தனுடைய திருமாளிகை மட்டுமில்லை, கண்ணனும் எழுந்துரளி இருப்பதால் அது கோயிலானது. அதனால் பல வாசல் காப்பாளர்களை அழைக்கும்படியாக எழுப்பும்படியான ஒரு சூழ்நிலை. அடுத்து கொடிகள் தோரணங்கள் கட்டப்பட்ட வாயில் காப்பானை எழுப்புகிறார்கள். தோரணோ அஸ்திரி பகிர்வாரம் என்ற வசனப்படி நந்தன் மாளிகைக்கும் மற்ற வீடுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டவே கொடிகள். மணிக்கதவம் தாழ்கிறவாய், கதவுகள் மணிக்கதவம் மணிமயமான கதவுகள், வைரம் வைடூரியம் ரத்னம் கோமேதகம் போன்றதான நவரத்னங்களாலும் தங்கத்தினால் இழைக்கப்பட்டு இதில் பதிக்கப்பட்டதான மணிக்கதவம். பிரஜைகளுக்கே தூமுனி மாடம் இருக்கும் போது எம்பெருமான் எழுந்திரல் இருக்கக்கூடியதான் இந்த திருமாளிகை கோயில். அதனாலே தங்கத்தை கொண்டு இழைத்து அந்த கதவுகளை செய்திருக்கிறார்கள். அதை திறந்து விடு, கதவுகளை திறக்க சொல்கிறார்கள். அந்த வாயில் காத்தான் பூட்டை திறந்தான், கதவை திறக்கவில்லை. நீங்களே திறந்து சொல்லுங்கள் என்கிறான். இவர்களுக்கு திறக்க முடியவில்லை, கதவு அசைக்க முடியாத அளவுக்கு கெட்டியாக இருந்தது. அதை பேசிக்கொள்கிறார்கள். பாடுவதற்காக வந்திருக்கோம் என்று சொல்லிவிட்டு என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்கிறான் வாயில் காத்தான். நாங்கள் பாடுவது அவன் செவியில் விழுவதற்கு கதவில் ஒரு சந்து பொந்து ஒரு ஓட்டையும் இல்லை. எஜமானனை காட்டிலும் வேலைக்காரருக்கே அதிகாரம் அதிகமாக உள்ளது என்று பேசிக்கொள்கிறார்கள்.
சூரியனுடைய வெப்பத்தை காட்டிலும் அவனிடம் வெப்பம் பெற்ற மணலுக்கு வெப்பம் அதிகம். அதனாலே வாயில் காப்பான் படை போடாமல் இருக்க வேண்டது என்பதற்காக வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, முதன் முதலில் உன்னிடம் வந்துள்ளோம், தடை போட வேண்டாம் என்று நமஸ்கரிக்கிறார்கள். அப்படித்தான் வானர வீரர்கள் வத்யதாம் ஏக தீவிரேன தந்தேன சசிவை சகா என்று விபீஷணன் சரணாகதி பண்ண வந்தபோது கூறினார். கடைசியில் பகவான் அனுகிரகம் பண்ணினான். அப்படி எங்களுக்கும் மாயன் மணிவண்ணன் மென்னலே வாயினியிருந்தான் நேற்றே சொல்லிவிட்டான். அதனால் தேச நிலைக்கதவம் நீக்கு, நிலைக்கதவு எங்களால் திறக்க முடியாதது, நன்றாக பதிந்துள்ளது, அதை நீக்கி அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் வாயில் காப்பான் இடத்திலே. அச்சேதனமான கதவுக்கு நேசம் எப்படி வரும் என்றால், கண்ணன் திருமாலிகள் உள்ள எல்லா வஸ்துகளும் நித்தியசூரிகளின் அவதாரம், அதனால் அவர்களின் சைதன்ய பிரகாசத்தோடு இருப்பதாலேயே ஆழ்வாரும் படியாய் கிடந்த உண்பவளவாய் காந்தேனே ஏதேனும் ஆவேனே என்று அனுபவிக்கிறார். ஸ்ரீ ஆலவந்தாரம் நிவாச செய்யாசனம் என்ற ஸ்லோகத்தில் ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு கோவிலாக இருப்பதை அருளி செய்துள்ளார். அப்படி கண்ணனுக்கு எங்களிடத்தில் இருக்கும் நேச நிலைக்கு இந்த கதவு தடையாக பிராப்தி விரோதியாக இருப்பதால் இதை நீக்கு என்கிறார்கள். முதல் ஐந்து வாசரங்களில் பரத்வாதி பஞ்சகத்தை உபதேசித்த ஆண்டால் அடுத்த பத்து வாசரங்களில் பத்து தோழிகளை எழுப்பும் விதமாக பத்து ஆழ்வார்களுக்கு மங்களாசாசனம் பண்ணினாள் என்று அனுபவித்தோம். இது உங்கள் துளக்கடை பாசுரத்திலும் எல்லை இளங்கிலேய பாசுரத்திலும் ஸ்ரீபாஷ்யகாரர் மற்றும் சுவாமி தேசிகை குறிப்பிடுவதாக பூர்வாச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த பத்து பாசுரங்களிலும் ஐந்து கர்மேந்திரியங்களையும் ஐந்து ஞானேந்திரியங்களையும் குறிப்பிட்டு இந்த பாசுரத்தில் பதினோராவது இந்திரியமான மனதை குறிப்பிடுகிறார்கள். மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ என்றபடி சம்சாரத்தில் உழல்வதற்கும் இதிலிருந்து விடுபட்டு மோட்சம் பெறுவதற்கும் முக்கிய காரணமாக இருப்பது மனசு. இரண்மையேன பாத்திரேன சத்யசாபிகிதம் முகம் தப்பம் பூஷன் அபாவணம் சத்ய தர்மாய திருஷ்டையே. தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தினால் தங்கத்தினால் ஒரு முகமூடி செய்து மூடிக்கொண்டால் பார்ப்பதும் உண்பதும் எப்படி? அதுபோல ரஜோகுண தமோகுணத்தினால் உலக விஷயங்களில் ஏற்படும் ஆசையும் மோகமும் மூடிபோல் மனதை மறைத்து எம்பெருமானிடம் ஈடுபட விடாமல் செய்துள்ளது. அதனால் சேதனனுடைய தர்மபோத ஞானமானது பரமாத்ம சாட்சாத்காரம் பண்ண முடியாமல் சென்றது. ஆசிரியர்களை போஷிக்கக்கூடிய எம்பெருமானே, நீயே இந்த மனதை மறைத்திருக்கும் கதவை திறந்து ஞானத்தை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக மனோந்திரியத்தை சொல்லுகிறாள் ஆண்டாள். பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் ஏஷ்ம என்பது பிரம்மபுரம் என்று சொல்லக்கூடியதான ஹிருதயமானது எம்பெருமான் வாசம் பண்ணக்கூடியதான திருமாளிகை, அதை பாதுகாப்பது மனசு. ஹிருதயத்திலே ஐந்து துவாரங்களை மனசால் உருவகப்படுத்தி அதில் பஞ்ச பிராணங்களுக்கும் பஞ்ச இந்திரியங்களுக்கும் அவற்றின் அபிமானி தேவதைகளுக்கும் சம்பந்தத்தை சொல்லி துவாரபாலகர்களை உபாசனம் பண்ண வேண்டும் என்று சாந்தோக்கியோபனிஷத் கூறுகிறது. அதன் மூலமாக ஹிருதயாந்தர்யாமியான பரமாத்மோபாசனம் பிரம்மோபாசனம் சொல்லப்படுகிறது. அப்படி அந்த பரபிரம்மோபாசனமான கண்ணனை சரியாக பெறுவதற்கு வாசற்காப்பானை பிரார்த்தனை செய்கிறார்கள். மாயன் மணிவண்ணன் எண்ணலே வாய் நேர்ந்தான். சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு மந்திரோபதேசம் பரநியாசம் பண்ணின்ற உடனேயே எம்பெருமான் ரட்சிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்துள்ளான், பரஸ்வீகாரம் பண்ணிந்துள்ளான். அதனால் தூயோமாய் வந்தோம், தூமலர் தூவி தொழுது, நாங்கள் தூயோமாய் வந்தோம், தூமலர் தூவி தொழுது வாயினால் பாட என்று திருக்கரண சுத்தியோடு கைங்கரியம் பண்ண வந்துள்ளோம் என்கிறார்கள். தூமலர் தூவி, மலர் தூவி என்கிறார்கள். தூவுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மற்ற தேவதைகளுக்கு அர்ஜம் கையில் தர வேண்டும், பாத்தியம் காலில் தர வேண்டும், ஆச்சமணியும் வாயில், இதில் ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டால் பிராயச்சித்தங்கள் பண்ண வேண்டும். எம்பெருமானுக்கு திருவடி வாய் கைகள் எல்லாம் எல்லா இடத்திலும் பரவியுள்ளது சர்வவியாபியான உடையாலே. வட்டிலிருந்து வெளியே போகாமல் அத்தியாயங்கள் சமர்ப்பித்தாலும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அதனால் தூங்கினால் போதும் என்கிறாள் ஆண்டான். திருப்பது திருவேங்கடமுடியான். ஒருவர் புஷ்பகைங்கரியம் பண்ணுகிறார் பக்தர்,
ஒரு நாள் தோமாலை புஷ்பம் கொண்டு போக தாமதமாகிவிட்டது. பெருமாள் பட்டர் முகாம் மூலமாக நாளை சீக்கிரம் வாரும் இன்று வேண்டாம் என்று திருப்பி அனுப்பி வைத்திருக்கார். மறுநாள் சரியான நேரத்திற்கு அந்த பக்தர் புஷ்பமாலையோடு வருகிறார். திருவேங்கடமுடையான் வருத்தம் இல்லையா என்று கேட்கிறார். பக்தர் வருத்தமே இல்லை என்கிறார். திருவேங்கடமுடையான் ஆச்சரியத்துடன் என்ன காரணம் என்று கேட்க, அந்த மாலைகளை மலைகளிலும் தூண்களிலும் நான் பார்த்து மகிழ்ந்தேன் என்கிறாராம். மலையே திருவுடம்பு, அதனால எம்பெருமான் எல்லா இடத்திலையும் இருக்கிறதுனாலே நாம் தூயோமாய் வந்துள்ளோம், சர்வவியாபியான அந்த எம்பெருமானை விக்கிரண சுத்தியோடு ஆராதிக்க வந்துள்ளோம் என்கிறார்கள். ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடியதான எம்பெருமான், அவனிடத்திலே நேசம் பக்தியானது நிலை இடைவிடாமல் வளர வேண்டும். பிரீத்தி ரூப சந்ததிகளுக்கு தடையான கதவு வேறு விஷயங்களை நீக்கி எல்லா வகையிலும் எம்பெருமான் போக்கியமாக இருப்பவன் என்பதை நினைத்துக் கொண்டிரு மனமே என்கிறார்கள். உபாதான காலத்திற்கு பிறகு தீர்த்தாமாடி விஜயாராதனம் பண்ணுபவர் நாயகனாய் ஜெகநாதன், அவனே இங்கு நாயகனாய் நின்றவன். சர்வலோகநாதன் வேத முதல்வன், அவனே நந்தன், எல்லோரும் சந்தோஷப்படுத்தக்கூடியவன். நந்தா ஆனந்தா, நந்தைதீதி நந்தா, கோபாயதீதி கோபா, கோப்பியதீதி கோபா ஆச்சாரியா, கோ வாக் வேதம் ஞானம் அதை கொடுப்பவர், உபதேசம் பண்ணக்கூடியவர், நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவர், சத்தியத்தையும் சிதத்தையும் சொல்லக்கூடியவர் நந்தகோபர். இவரை தவிர வேறு யார் நாயகனாக இருக்க முடியும்? வேதாபகார குரு பாதக ஜெயித்த வேதாத்யாபத்துக்களுக்கெல்லாம், அதாவது வேதத்தை பறிகொடுத்து செய்வதறியாது ஆபத்திலிருந்து பிரம்மாவை காப்பாற்றியது, எம்பெருமானுடைய ஸ்ரீபாக தீர்த்தத்தை தலையில் தரித்ததால் ருத்ரன் பரிசுத்தனாக்கி பிரம்மாவிற்கு சிருஷ்டி காரியத்தை கொடுத்து ருத்ரனுக்கு சம்ஹார காரியத்தை கொடுத்து ஆணையே ரட்சகனாய் நாயகனாய் நின்றான். அப்படிப்பட்ட எம்பெருமானின் திருக்கோயில் ஆழ்வார்கிட்ட வந்து கோயில் காப்பானை என்று ஆராதனம் செய்பவர், விண்ணப்பம் செய்வர். கண்டாதி துவாரபாலகே ப்ரோ நமஹா என்று சேவித்து பிரார்த்தித்து பிறகு திருக்காப்பு திறக்க வேண்டும். இவ்விஷயத்தில் சுவாமி தேசிகன் பரிகர விபாக அதிகாரத்திலே மிக அழகாக அருளி செய்கின்றார். பர்வேஸ்வரனுடைய பலத்த மாத்திரத்தை அறிந்து அகலுகையாலே நராதமன் என்று பெயர் பெற்ற பிறந்து கட்டானை காட்டிலும் இடைச்சிகளைப் போலே விவேகம் இல்லையே ஆகலும் சௌலபியத்தை அறிந்து அந்நலனுடைய ஒருவனே நனகும் அவனே பரம ஆஸ்திகன் என்று அப்புள்ளார் அருளி செய்யும் பாசுரம் என்று அருளி செய்துள்ளார். அப்படி ஆயர்ச்சிறுமியர் போல திருவாராதனம் பண்ண வந்த எங்களுக்கும் மாயன் மணிவண்ணன் அனுகிரகம் பண்ணுவான் என்று அனுபவிக்கிறார்கள். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே, திருப்பள்ளி ஏற்றி முதலான பாசுரங்களை மாற்றாதே, மனதிற்கு சலிப்பு ஏற்படாதபடி ஒரே நிலையில் அனுசந்தித்து வித்யாராதனத்தை பண்ண வேண்டும் என்று உபதேசிக்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே. கவிதார் சிம்மாய கல்யாண உடனே சிவதே வெங்கடேசாய வேதாந்த பிரவேனா, சிவதே வராக மகாதேசிகாய நமஹா, சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதி கோதாயை நமஹா.